வணக்கம் நண்பர்களே. அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் இலவச பயிற்சி நாளை தொடக்கம் என்று அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாது, பள்ளி பாடங்களில் 10, 11, 12 ஆகிய வகுப்புகளின் 40% பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. அது எந்தெந்த பாடங்கள் எவ்வளவு குறைக்கப்பட்டுள்ளது என்று மிக விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் மதுரையில் நேற்று நடந்த ஒரு நிகழ்ச்சியில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். விரிவாக பார்க்கலாம். அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கு ஏவலி இலவச பயிற்சி வகுப்புகள் திங்கட்கிழமை நவம்பர் 9 தொடங்குகிறது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறியது, தனியார் பள்ளிகளில் படித்த 518,000 மாணவ மாணவியர்கள் நடப்பு கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் சேர்ந்துள்ளனர் என செங்கோட்டன் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். பள்ளிகள் திறப்பது குறித்து பெற்றோர்களின் கருத்து கேட்பு முடிந்த பிறகு முடிவு அறிவிக்கப்படும். தற்போது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலமாக பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அரசால் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு இறுதி தேர்வுக்கான 40% பாடங்களை குறைக்கலாம் என பரிந்துரை அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது. அதன் அடிப்படையில் குறைக்கப்பட்ட பாடங்கள், தேர்வுக்கு உரிய பாடங்களின் விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும். அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்பு இணையவழியில் திங்கட்கிழமை முதல் நவம்பர் 9 தொடங்குகிறது. இப்பயிற்சிக்கு இதுவரை 15,482 பேர் பதிவு செய்துள்ளனர். இதைத் தொடர்ந்து ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தனியார் நீட் தேர்வு பயிற்சி மையங்களில் அதிக கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் தெரிவிக்கப்பட்டால் அது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கும் சட்டம் குறித்து தமிழக முதல்வர் ஏற்கனவே தெளிவான விளக்கம் அளித்துள்ளார் என்றார் அமைச்சர் செங்கோட்டையன். இதேபோன்ற வீடியோக்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.